இது நம்ம சென்னை ஸ்டார் ஒன் சேனல். வெல்கம் ஃப்ரெண்ட். இஞ்சி மிட்டாய் எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போமா? இஞ்சி மிட்டாய் செய்கிறதுக்கு நான் ஒரு 100 கிராம் இஞ்சி எடுத்துக்கிறேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண இஞ்சியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 100 கிராம் இஞ்சிக்கு 100 கிராம் சுகர் எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சுகர் மூழ்கிற அளவுக்கு நான் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரைப்பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம இப்போ ஒரு கம்பி பதம் செக் பண்ணுறதா இருந்தேன்னா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியில் இந்த சிரப்பை சேர்க்கும்போது ஒட்டாமல் எடுக்கிற மாதிரி வரணும். இப்போ இதில் அரைச்சி வச்ச இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபினிஷிங் ஸ்டேஜில் இது நல்லா ஒட்டாமல் வரும். இது மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்து வச்சுருக்கிறேன். அதில் இஞ்சி மிட்டாய் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம இதில் பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இதை ஒரு 10 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் காய வச்சு எடுத்துக்கிறேன். சுவையான இஞ்சி மிட்டாய் ரெடி. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்னை ஸ்டார் ஒன்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.